everyone happy or king? Everyone happy or king? Everyone happy or king? Exam pathi rombo fear ah irukinga ellarum? Yes. Okay. So enna pathi handy solirukanga. So St. Peter's College of Engineering Technology la assistant professor ah irukken. So 10 years ah vandu naan work pannit irukken. சரிங்களா? ஸோ உங்கள மாதிரி தான் நானும் இதே மாதிரி எம்சிசி ஸ்கூலில் ஒரு 16 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அட்டன் பண்ணியிருக்கேன் மீட்டிங். சரிங்களா? ஸோ இதே மாதிரி உட்காந்துருந்துருக்கேன். உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன ஃபியர் இருக்குன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி தான் எனக்கும் ஃபியர் இருந்தது. பட் இந்த மீட்டிங் முடித்து நான் வெளியே போகும்போது ரொம்ப ஃப்ரீயாக போனேன், எந்த ஃபியரும் இல்லாமல் போனேன். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் ஸோ கார்டு உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, எதுவும் கவலைப்படாதீங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ஸு எல்லாமே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ ஸோ அதை ஃபேஸ் பண்ணி எழுதுறீங்க. சரிங்களா? ஸோ கொஞ்சம் என்ன நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் பேப்பர்ஸ், ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே என்டர் ஆன உடனே ஸோ உங்களுக்கு கரெக்ட் நீங்கள் அந்த பொசிஷனில் உட்காந்துருக்கீங்களான்னு ஃபஸ்ட் செக் பண்ணணும். அதை எப்படி நம்ம செக் பண்ணலாம்னா, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அந்த ரெஜிஸ்டர் நம்பர் அந்த புக்லெட்டில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேஸில் தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்களா பார்த்துக்கணும். ப்ளஸ் உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்கும் உங்களோட ஃபோட்டோ அதில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சிக்னேச்சர் போடணும் உங்களோட ஆன்சர் புக்லெட்டில். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே என்டர் ஆனவுடனே நீங்கள் ஒரு இன்னொரு ப்ரேயர் பண்ணணும். சரிங்களா? எல்லாரும் பண்ணுவீங்களா ப்ரேயரு? ஓகே. ஸோ அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடிட்டு, ஸோ நான் இன்னைக்கு படித்ததெல்லாம் எனக்கு ரீகலெக்ட் ஆகணும், ஸோ நான் படித்த மாதிரி எனக்கு க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கணும், பிகாஸ் உங்களை மாதிரி தான் நானும் இருந்து அந்த மாதிரி பண்ணனாலும் உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ உள்ளே போன உடனே நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தது க்வெஸ்சன் பேப்பர் நீங்கள் வாங்கி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு 15 மினிட்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு அந்த க்வெஸ்சன் பேப்பர் பார்த்து. அந்த க்வெஸ்சன் பேப்பர் மேலே கையை வச்சு ஒரு நிமிஷம் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. ஓகே. ஸோ அப்போ எத்தனை தடவை ப்ரேயர் பண்ணுறீங்க? 2 times ப்ரேயர் பண்ணுறீங்களா? ஓகேங்களா? ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம் ஃபினிஷ் பண்ண பிறகு கூட நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. ஸோ 3 தடவை நீங்கள் வந்து அந்த ஹாலுக்குள்ளே ப்ரேயர் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ண சொன்னேன் இல்லையா, அது நீங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறது கிடையாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்கள் ப்ரேயர் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். எல்லோரும் நல்லபடியாக எழுதணும். ஸோ எல்லோரும் படித்தது பார்த்து வந்திருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். சரி, ரைட்டு. எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சு, எக்ஸாம்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து காட் வந்து நீங்கள் ப்ரைஸ் பண்ணணும், ப்ளஸ் அவருக்கு நீங்கள் வந்து நன்றி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா எக்ஸாம்ஸும் முடிக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஒரு ஃபெலர்னன் கொடுத்தீங்க. ஸோ நான் நல்லபடியாக முடித்து நல்லபடியாக நான் எழுதியிருக்கிறேன், எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுங்க, திருத்தவங்க கண்ணில் வந்து தயவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் மெயினாக ப்ரேயர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்கள் பேப்பரை வேலிடேட் பண்ண போகிற ஸ்டாஃப் மெம்பர்ஸோட கண்களில் தயவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ மற்ற விஷயம்லாம் உங்கள் ஸ்டாஃப் சொல்லியிருப்பாங்க, என்ன பென்னு யூஸ் பண்ணணும் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ப்ளூ பென் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பேப்பர் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் நீங்கள் ஜெல் பென் இல்லைனா பால் பாயிண்ட் பென் அதை யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். இங்க் பென் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்கு என்னன்னு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி உங்கள் ஸ்டாஃப் சொல்லியிருப்பாங்க. பட் எனிஹவ் நான் சொல்கிறது என்னென்னா, நல்ல ஜெல் பென் யூஸ் பண்ணுங்கள், நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணுங்கள். நல்ல பென்சில் ஸ்கெயில் ரப்பர் உங்களோட பொருளை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போங்க. யாருக்கும் எதுவும் நீங்கள் பாரோ பண்ணக்கூடாது அவங்க உள்ளே போயிட்டு, ஏன்னா ஸ்கார் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ உள்ள அந்த ஸ்கூல் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க, நீங்கள் எழுதுகிற ஸ்கூலில் வேறு ஸ்டாஃப் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே. ஸோ நல்லபடியாக நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு எழுதுறீங்க. ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம் வந்துட்டு லாங்குவேஜ் பேப்பர். ஓகே. ஸோ லாங்குவேஜ் பேப்பர் வந்து முடிஞ்சிடுச்சு.
ஸோ அதுக்கப்புறம் பிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் வரும்போது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஒரு ஃப்ளோ டயக்ராம் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஃப்ளோ டயக்ராம் மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கிறத ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி. அதே மாதிரி பிசிக்ஸ்க்குலாம் இந்த டெரிவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டெரிவேஷன்ஸை வந்து நீங்கள் சின்ன ஒரு புக்லெட் மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஒரு அப்ஷீட் மாதிரி வச்சுருக்கலாம், இல்லைன்னா ஒரு பேப்பர்ஸ் வச்சுருக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு அந்த எக்ஸாம் முந்தின நாள் நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஃபார்முலேஸ் தென் டயக்ராம்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ டயக்ராம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் பார்க்க வேண்டியது நீட்டாக வரையணும், நல்ல ஒரு ஷார்பன் பென்சில் வச்சுக்கோங்க, ஷார்ப்னர் கையிலே வச்சுக்கோங்க, ஸோ எரேசர் கையில் இருக்கணும், பென்னு எக்ஸ்ட்ரா பென் ஒரு பென்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதான் மெயினாக சொல்ல வேண்டியது. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து யார்கிட்டையும் பாரோ பண்ணக்கூடாது. ஒரு பெண் எடுத்துகிட்டு போவீங்களா, இன்னொரு பெண்ணு கூட எடுத்துகிட்டு போங்க, அதுதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட், இந்த பயாலஜி பேப்பருக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா டயக்ராம்ஸ் இருக்கும். ஸோ அந்த டயக்ராம்ஸ்லாம் கரெக்டாக ஒரே இடத்துல வந்து அந்த பார்ட்ஸ் வந்து மார்க் பண்ணுறது கரெக்டாக மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ தனித்தனியாக ஆரோஸ் போட்டு அப்படி பண்ணாமல் ஒரே ஈக்குவலாக மார்க் பண்ணுறதுக்கு பாருங்க. சரிங்களா, ஓகே, ஹாப்பியாக இருக்கீங்களா? அந்த சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். யாருமே ஒரு முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லையே. ஸோ பாஸ்டர்கள் சொன்ன மாதிரி தான், ஸோ ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ பயப்படாதீங்க, தயவு செய்து நாங்கள் சொல்கிற விஷயம் அதுதான், திங்க் பாசிட்டிவ். இதுதான் வந்து நான் கற்றுக்கிட்டது. ஓகேங்களா, ஸோ என்னோட டெஸ்டிமனி சொல்லணும் அப்படின்னா உங்களை மாதிரி நான் வந்து ஒரு ஸ்கூல் பாடி சேஃபார்ட் மெடிக்கேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் படித்தேன். ஓகேங்களா, ஸோ எங்கள் அம்மா வந்து அங்கே டீச்சராக இருந்தாங்க, 30 இயர்ஸ் அங்கே டீச்சராக இருந்தாங்க. நான் 10th படிக்கும்போது உங்கள் பையன் வந்து பாஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்ன டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ உங்கள் முன்னாடி நான் நின்று சொல்கிறேன், நான் பொய் சொல்கிறேன், உங்கள் பையன் வந்து பாஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்ன சுச்சுவேஷனில் ஸோ டெய்லியும் வந்து அழுவாங்க, அழுது கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த ரிவிஷனுக்கு அப்புறம் தான் நான் சொல்கிறேன், ரிவிஷனுக்கு அப்புறம் தான் நான் வந்து அவ்வளோ சீரியஸாக நான் படித்தது. சரிங்களா, ஸோ ஹிஸ்ட்ரி 10th இருக்கீங்க. ஓகே, ஸோ சோசியல் சயின்ஸ் இப்போ உங்களுக்கு இருக்கும், எங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபின்னு இருந்தது. சரிங்களா, ஜியாகிரஃபியை இன்ட்ரெஸ்டாக எடுத்து படிப்பேன், ஆனால் ஹிஸ்ட்ரி படிக்க மாட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து சொன்னாங்க, உங்கள் பையன் வந்து பாஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. பட் கடவுள் வந்து இப்போ என்ன எங்கள் நிறுத்தி சொல்கிறாங்க, நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், படித்து இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா, நான் வந்து என்னென்ன டிகிரி முடிச்சிருக்கேன்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், மாஸ்டர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன், இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா, ஸோ கடவுளால் கூட அந்த அறிவு ஒன்றுமே இல்லை. ஸோ கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேர்ஸ், அந்த வேர்ஸ் தான் வச்சு நான் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணுற வேர்ஸ் என்ன அப்படின்னா, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த வேர்ஸை வந்து நீங்கள் இப்போ படிக்க போகிற அந்த புக்ஸில் கூட நீங்கள் எழுதி வைக்கலாம், எழுதி வச்சு உங்களோட கையை வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு படித்து பாருங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், நெக்ஸ்ட் இயர் இங்கே இருக்கிறவங்க வந்து சாட்சி சொல்லணும் இங்கே. ஸோ அதுதான் நான் விருப்பப்படுறேன். So God bless you. Thank you. Thank you so much.